ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி குக்கீஸ் நான்கள் பல பேசுகிறேன் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு மூணு கேள்விகள் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்னன்னா நான் இது வரைக்கும் படித்ததே இல்லை இனிமேல் தான் வந்து டிஎன்பிசி குரூப் டூ குரூப் த்ரீ அல்லது குரூப் ஃபோர் இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் இப்போதுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணா டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி போஸ்டிங் வந்து வாங்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஓகேவா இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா நான் ரொம்ப நாள் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸாக வந்து புக்கை தொடவே இல்லை நான் இனிமேல் வந்து ரீஸ்டார்ட் பண்ணால் என்னால் பழையபடி படித்து பாஸ் பண்ணி ஜாப் வந்து வாங்க முடியுமா அப்படிம்பாங்க தேர்ட் வந்து என்னென்னா நான் டெய்லியும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் விடுறேன் ஆனால் டெய்லியும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு படித்தோம் அப்படின்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேஷனே இல்லை என்னால் பாஸ் பண்ண முடியுமான்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு லோவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஓகேவா ஓகே இப்போ வந்து இதற்கு வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு சில ஐடியாஸ் வந்து கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓகேவா இப்போ இதில் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்ட்டு ஓகேவா இப்போ வந்து நமக்கு எப்போது அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு உறுதியாக தெரில ஆனால் டிசம்பர் எண்டில் வந்து குரூப் டூ குரூப் டீ எக்ஸாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தோணுது ஓகேவா யாராக இருந்தாலும் ஒரு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதி பார்த்தா தான் வந்து தெரியும் ஓகேவா எக்ஸாமே எழுதி பார்க்க முடியாமல் நான் பாஸ் ஆகணா ஃபெயில் ஆகணும் அப்படின்ட்டு உட்காந்து சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து டைம் மிஷின்லாம் இல்லை ஓகேவா நம்ம டென்னி டைம் மிஷின் இருந்தால் ஓகே நாலு மாதம் கழிச்சு நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுவானா அவன் பாஸ் பண்ணிடுவேன் அப்போனா நம்ம இன்னி படிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கிட்டையும் டைம் மிஷின் கிடையாது ஸோ கடினமாக நம்மளோட உழைப்பை போடுவோம் உழைப்பை போட்டு அங்கே போய் எழுதி பார்ப்போம் ஓகேவா கிடச்சிச்சின்னா ஓகே நாலு மாதம் நல்லா உழைச்சோம் நம்ம பாஸுப்பா இல்லை கிடைக்கலனா அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டது தான் ஓகேவா வெற்றியிலேருந்து எதுவுமே கற்றுக்கிட முடியாது ஓகேவா சக்ஸஸ் வந்து சக்சஸ் தான் அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு ஆனால் தோல்விகள் இருந்து தான் நிறைய கற்றுக்கிட முடியும் ஸோ தோல்வி அடைந்தால் என்னன்ட்டு எனக்கு தெரில இப்போ உள்ள நிறைய பேரோட மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னா தோக்கவே கூடாது வாழ்க்கையில் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் நான் ஃபஸ்ட் டைம் எழுதுனேன்னா எனக்கு அன்றைக்கே வந்து வேலை கிடைச்சிடணும் நான் அதுக்கப்புறம்லாம் நான் எழுதவே கூடாது ஓகேவா அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய பீப்புள் வந்து வந்துட்டாங்க தோ தோக்கு தோக்குறது தோல்வினாலே ரொம்ப ஒரு பயமாக ரொம்ப ஒரு இதாக வந்து எடுத்துக்கிறாங்க ஓகேவா தோல்விலாம் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப்னு வந்து வச்சுக்கணும் ஓகேவா நம்ம நல்ல முயற்சி போட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம் ஜெயித்தோனா ரொம்ப ஹாப்பி தோத்தாலும் ஓகே என்ன மிஸ்டேக்ஸுன்னு அனாலிசிஸ் பண்ணி அடுத்த தடவை அதை கரெக்ஷன் பண்ணுறணும் இதுதான் வந்து லைஃப் இதில் தான் இதை தான் வந்து நம்ம எக்ஸாமினேஷன்லேயும் வந்து நம்ம பண்ணணும் ஓகேவா ஓகே இது ஒரு நாலு மார்க்கில் போயிட்டு ஏன் நாலு மார்க்கில் போனிச்சு ஓகே இந்த ஏரியாலாம் படிக்கலை இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வந்துட்டு ஓகே அடுத்துக்கடுத்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு இனிமேல் எக்ஸாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது பெரிய பெரிய எக்ஸாம் இருக்க தான் போகுது ஸோ அடுத்து ஆறு மாதத்தில் அந்த எக்ஸாம் திரும்ப வரும் அதில் எழுதி பாஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஓகேவா இதனால் வந்து டிஎன்பிசி ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் ஓகேவா இதனால் வந்து நான் பரிச்சைக்கு இப்போதுலேருந்து படித்தா இன்னும் ஒரு நூற்றி இருபது நாளில் படித்து முடித்து பாஸ் பண்ணிட இல்லை யார்ட்டையும் கேட்காதீங்க யார்கிட்ட கேட்டாலும் வந்து முடியும்னு சொல்லுவாங்க இல்லைனா அந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் வந்து பண்ண மாட்டாங்க ஓகேவா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க ஓகே நூற்றி இருபது நாட்கள் இருக்குப்பா அந்த நூற்றி இருபது நாட்கள் நம்மளுக்கு முடிந்த அளவுக்கு வந்து நம்மளோட உழைப்பை வந்து போடுவோன்ட்டு போடுங்க அது சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியருங்கிறது அடுத்த கட்ட விஷயம் அதை வந்து அடுத்தது வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முயற்சியை போடணும் உழைப்பை வந்து போடணும் ஓகேவா எவ்வளோத்துக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வந்து சக்ஸஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஓகே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கேள்வி தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் ஓகேவா நீங்கள் யூடியூப்பில் அடித்தா வேர் டு ஸ்டடி டிஎன்பிஎஸ்சின்னு அடிங்க ஹிஸ்ட்ரி வேர் டு ஸ்டடி எக்கனாமிக்ஸ் வேர் டு ஸ்டடி நான் கூட ரீசெண்டாக போட்டிருக்கேன் ஏகப்பட்ட நூறு நூற்றம்பது சேனல் யூடியூப் சேனல்ஸில் போட்டிருக்காங்க ஸோ வேர் டு ஸ்டடியை பாருங்கள் பார்த்து படிங்க புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் ஏ சுரேஷன் எஸ்ஏஆர்டி புக்ஸ் வாங்குங்க இல்லை ஏதாட்டும் ஒரு எஸ்ஏஆர்டி புக்ஸை வாங்குங்க இல்லைன்னா புக்ஸை அவுட் போடுங்க இல்லை லேப்டாப்பில் படிங்க இதோ ஒரு ப்ராசஸை தொடங்குங்க நிறைய பேர் வந்து ஒரு ப்ராசஸையும் தொடங்குறது கிடையாது உட்காந்து கமெண்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு சேனலில் என்கிட்ட புத்தகம் இல்லை எனக்கு பிடிஎஃப் வேண்டும் எனக்கு ஹிஸ்ட்ரி வேர் டூ ஸ்டடி வேண்டும் எனக்கு இந்த ஸ்டடி வேண்டும் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது ஓகேவா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ண இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் ஓகேவா எல்லாமே யூடியூப்பில் இருக்குது அதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு எடுக்க தெரிலனா நீங்கள் அதை கண்டுபிடிச்சு அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணால் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகிரும் ஓகேவா டக்கு டக்குன்னு டெக்னாலஜி யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு டக்கு டக்குன்னு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் அதை விட்டுக்கிட்டு சும்மா உட்காந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் கமெண்ட்டாக போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து ஒன்றுமே செய்ய முடியாது உங்களோட லைஃப்பும் உங்களோட டைமும் தான் வந்து வேஸ்டாக போகிறது ஓகேவா செகண்ட் வந்து நான் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் படிக்கலை அதுக்கு முன்னாடி படித்தேன் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஓகே இனிமேல் வந்து நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டோடு படிக்கணும் அப்படின்ட்டு உங்கள் மனசை வந்து நீங்கள் தயார்படுத்துங்க ஓகேவா இப்போ உடனே உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க உங்கள் மனசை வந்து தயார்படுத்துங்க ஓகே நமக்கு என்னென்ன குட்டி குட்டி ஒர்க்லாம் இருக்குது இந்த ஒர்க்கெல்லாம் வந்து டக்குன்னு முடிச்சுருங்க இல்லைன்னா இந்த ஒர்க்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஓகே இனிமேல் ஃபுல் டைமாக வந்து படிக்கணும்ப்பா இதுதான்ப்பா நம்மளோட ஒர்க் அப்படிங்கிறத உங்கள் மனசுக்கு வந்து நல்லா சொல்லி மனசுக்கு வந்து புரியுவீங்க ஓகேவா இதெல்லாம் இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாது நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது படிக்கப்போகிறோம் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான் இப்படி ஆகிட்டு நம்ம இனிமேல் படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உங்கள் மனசு கூட நீங்கள் பேசி உங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும் ஓகேவா ஒருநிலையை உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும் அந்த டைமில் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் போக 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 உங்களோட டைமை வந்து கூட்ட பாருங்கள் ஓகேவா அது வந்து போதும் ஓகே நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறதுனால ஆல்ரெடி படித்ததை வந்து இப்போ திரும்ப ரீகால் பண்ணுங்கள் ஓகேவா திரும்ப ரீகால் பண்ணும்போது ஒன்றுமே புரியாத மாதிரி ஒன்றுமே ஞாபகம் இருக்காத மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் ரீகால் பண்ணுங்க ஒரு ஒரு டென் டேஸில் நீங்கள் ரீகால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக படிப்பு வந்து வர ஆரம்பிச்சிருங்க புதுசாக வந்து படிக்காதீங்க ஓகேவா நான் ஆல்ரெடி படித்தேன் அப்படின்னா வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் படிக்கலன்னா புதுசாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஆல்ரெடி படிச்சு இப்போ டுவெல்த்து ஹிஸ்ட்ரி டெ டென்த் ஹிஸ்ட்ரீலாம் படிச்சிருக்கீங்கன்னா அந்த டெவல்த் ஹிஸ்ட்ரி டென்த்து ஹிஸ்ட்ரிலாம் வந்து ரிவிஷன் வந்து பண்ணுங்க புதுசாக உள்ளதை ஃபஸ்ட் எடுத்தோன்னு படிக்க ஆரம்பிக்காதீங்க அப்படி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பழசை வந்து ரிவிஷன் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பழசெல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ண பிறகு திரும்ப ரொம்ப புதுசெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா மிக்சடாக வந்து படிங்க பழசையும் வந்து படிங்க புதுசாக அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஓகேவா ரெண்டு இது மூணாவது வந்து நான் டெய்லியும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் எதுவும் வந்து ஒரு ஒரு பிடிமானம் இல்லைம்பாங்க தெரியுமா ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் இல்லம்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் வந்து அதுக்கு வந்து ஒரு மேஜர் ரீசனாக இருக்கும் ஒரு டெஸ்ட்டு நீங்கள் போடுறீங்க டூ ஹண்ட்ரடில் ஒன் நைன்ட்டி வந்துட்டு நினச்சிக்கோங்க पा, पा, ா நல்லா படிச்சிருக்கோம்ப்பா நல்லா எழுதியிருக்கோப்பான்ட்டு தோணும் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸே போடலாம் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே வராது ஓகேவா டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒன்று முக்கியம் இப்போ டூ ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் போட்டால் கூட ஐம்பது கொஸ்டின் ஏன் தப்பாகிறதுங்கிறத ஒரு அனலிசிஸ் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணி ஓகே அப்படின்ட்டு அந்த ஐம்பது கொஸ்டின்ஸ் என்னலான்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து கரெக்ஷன் பண்ணணும் அதே மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து டெஸ்ட்டு பேச்சுலாம் எல்லோரும் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக தான் போடுறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தான் போடுறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு ரெண்டு டெஸ்ட்டு சீரீஸ் வந்து வாங்கணும் ஓகேவா பெரிய அகாடமியில் டெஸ்ட் சீரிஸ் விளக்கூட ஸோ நார்மலாக இப்போ ஒரு அகாடமி இப்போ நாங்கள்லாம் வந்து ஐநூறுவா அப்போ அப்படி தான் போடுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து போடுவாங்க ஐநூறு அறநூறு இந்த மாதிரிலாம் போடும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு டெஸ்ட்டு சீரியஸாக வாங்கிக்கணும் ஏன்னா ஒரு டெஸ்ட்டு சீரியஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு எனஃப் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க ஒவ்வொரு இடத்துல நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்ல யூட்டிலைஸாக இருக்கும் டெஸ்ட் சீரீஸ் வாங்குறது முக்கியம் கிடையாதுங்க டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும் ஓகே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நானே பார்த்துருக்கேன் யூடியூப்லேருந்து ஒரு நாலு அகாடமியில் டெஸ்ட் சீரீஸ் வாங்கி வச்சுக்கிடுவாங்க நாலு அகாடமியில் டெஸ்ட் சீரீஸ்லேயும் வந்து மொதல் ஒரு ஒரு மாதம் மாற்றி மாற்றி அடிப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ டெஸ்ட் சீரீஸ் வாங்குறது முக்கியம் கிடையாது அதை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறோம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அதனால் டெஸ்ட் சீரீஸ் வே நிறைய நிறைய டெஸ்ட் சீரீஸ் போட்டு பாருங்கள் ஃப்ரீயாக கிடைக்கிறது காசு கொடுத்து கிடைக்கிறது எல்லாத்தையும் போட்டு பாருங்கள் நான் அதே மாதிரி நிறைய படிங்க நிறைய ரிவிஷன் வந்து பாடுங்கள் ஓகேவா இப்படி தான் இதுதான் வந்து இது அதே மாதிரி நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சால் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியில் சக்ஸஸ் வந்து பண்ண முடியும் நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ள தோணிட்டுனாலே நம்ம ஜெயிப்பது நமக்கே நம்மளே வந்து ரொம்ப கஷ்டமாக்கிக்கிறோன்னு அர்த்தம் ஓகேவா அது வந்து சுட்டுவேஷன் அப்படிதான் இருக்கு ஓகே நான் அது வந்து இல்லைன்னு சொல்லலாம்னா நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் தான் டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் வந்து பண்ண முடியும் இப்போ குரூப் டூ குரூப் டே தான் அடுத்த வருது மாதிரி இருக்குது அதுக்கு பாஸ் பண்ணோன்னா அது பிலிம்ஸ் தான் நம்ம இப்போ எழுத எழுதப்போகுது ஓகேவா ப்ரில்ஸை வச்சு ஒன்றுமே கிடையாது ப்ரில்ஸ் பாஸ் பண்ணோம் மெயின்ஸ் பாஸ் பண்ணணும் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூவில் எழுதி திரும்ப தான் வந்து வேலையை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அது வரைக்கும் நம்மளோட மனசையும் நம்ம மன வலிமையோடு இருப்பது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்திருப்பீங்க அண்டு நேற்று நேற்று கூட வந்து மூணு ஷார்ட் நோட்டிஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அந்த மூணு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நிறைய பேர் பயந்துருப்பாங்க அச்சோ செப்டம்பர் மாதமே நோட்டிஃபிகேஷன் வந்துடுமா நம்ம இப்போ தானே படிக்கவே தொடங்கியிருக்கோம் ஐயோ நமக்கு இப்போ தானே அப்படின்னு தோணும் இந்த ஒரு விஷயம் எப்போவுமே தோணிக்கிட்டே இருக்கும் டிஎன்பிசியில் பாஸ் பண்ண யாருமே வந்து ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி இருக்க மாட்டாங்க அதே மாதிரி அதை கம்ப்ளீட்லாம் பண்ணவே முடியாது அது ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு மூளையில் வச்சுக்கிட்டுலாம் போய் யாரும் பரிச்சையெல்லாம் எழுதவே முடியாது ஓகேவா அதனால் வந்து எவ்வளோ நாட்கள் டைம் கொடுத்தாலும் நமக்கு அந்த ஒரு தோணல் இருக்கும் ஐயோ நோட்டிஃபிகேஷன் வருதான்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா என்னடா இது நோட்டிவேஷன் வர மாட்டேங்க டிஎன்பிஎஸ்லாம் ஒரு அமைப்பானு அது மனிதனோட ஒரு இயல்பான ஒரு விஷயங்கள் தான் அது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து வரப்போது நல்லா யூட்டிலைஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள் பிலீவ் யுவர் செல்ஃப் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோனா சந்திப்போம் பை